Welcome to Major and Major Academy. This video deals with question and answers and exercises for the poem Indian Seasons by Nisha Dyrene. 6th Standard Term 3 Samacheer Kalvi, prepared and presented by Flora Rayappan. ஒவ்வொரு பாடமும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு வார்ம்அப் செஷன் ஒன்று கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த பாடம் இட் இஸ் அபவுட் இந்தியன் சீசன்ஸ். இப்போ அதுக்காக வார்ம்அப் பண்ணுறதுக்காக ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 காலம் இருக்குது, 7 ரோ இருக்குது. இதில் எல்லோரும் சொல்லி தருவாங்க, அப்படியே தேடு அப்படின்னு தேடுறது இல்லை, ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களால் வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியும். தெர்ஃபோர் தெர் இஸ் அ ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ரோவில் ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து ஒவ்வொரு எழுத்தாக எடுத்துக்கிட்டு அந்த எழுத்துலேருந்து ரைட் சைடில் வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இல்லைனாக்கா கீழே வரோம், திரும்பி அடுத்ததுக்கு போகிறோம், அடுத்த லெட்டரில் போயிட்டு ரைட் சைடு இப்படி போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவை முடிச்ச ஒரு பாரு, செகண்ட் ரோவில் திரும்ப ஆரம்பித்து ஒவ்வொரு லெட்டராக எடுத்து ரைட்டு கீழே, அடுத்தது தேர்ட் ரோ போய் ரைட்டு கீழே, ஃபோர்த் ரோ போய் ரைட்டு கீழே, அப்படி பார்த்தா தான் கரெக்டாக எக்ஸாக்டாக எல்லா வார்த்தையும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம சிஸ்டத்தை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் லெட்டர் சி. இப்போ சி எடுத்து ரைட்டில் பாருங்கள், சி கே எஸ் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறத நமக்கு தெரியவே இல்லை, ஏன்னா சி கெடுத்து ஒவ்வொலே வரல. ஸோ சிலேருந்து கீழே பார்ப்போம், CLOUD பார்த்தோன்னா தெரியுது, கிளவுடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை சீசனுக்கு ரிலேட்டடாக, ஆமாம் ரிலேட்டட், தேர்ஃபோர் கிளவுடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்தது ரெண்டாவது லெட்டர் கேக்கு போகிறோம், KSN ரைட் சைடில் பார்த்தோம், KSNன்னு வார்த்தை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, சரி கீழே போகலாம், KMS வார்த்தை இல்லை அதை விட்டுடலாம். அடுத்தது எஸ், எஸ் எடுத்துகிட்டு சைடில் போகிறோம், SNOW ஸ்னோ, ஓ ஸ்னோன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் நமக்கு சீசனோட ரிலேட்டட், தெர்ஃபோர் அந்த வார்த்தையை வச்சுக்கிறோம். இப்போ எஸ்லேருந்து கீழே போகணும், ஒரு வார்த்தை கண்டுபிடிச்ச உடனே உடனே அடுத்தது தாண்டி இருக்கக்கூடாது, அந்த லெட்டரில் கீழே போகிறத பார்க்கணும். SUNNY சன்னி, சன்னுங்கிற வார்த்தையே இருக்குது, ஆனால் சன்னிங்கிறது கரெக்டான வார்த்தை, தெர்ஃபோர் சன்னி, அது வந்து நமக்கு ரிலேட்டட் வேர்டு. ஓகே அடுத்தது போகிறோம், NNOW ரைட் சைடில் NOW நவ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை எழுதிடக்கூடாது, ஏன்னா நவ்வுங்கிறது நமக்கு சீசனோட ரிலேட்டட் இல்லை. ஸோ என்லேருந்து கீழே வரலாம், NYSD இல்லை வார்த்தை இல்லை. அடுத்தது ஓவிலேருந்து ரைட் சைடு போகிறோம், OWS இல்லை, ஓ கீழே வரலாம், OKO இல்லை. அடுத்தது டபிள்யூ ரைட் சைடில், WS இல்லை, WET கீழே யார் வெட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, வெட்டினா ஈரமாக இருக்கிறது, அது சீசனோட ரிலேட்டட். ஓகே அடுத்தது போகிறோம், எஸ் ரைட் சைடில் போகிறோம், SKY ஸ்கை வார்த்தை இருக்குது, வானம், தெர்ஃபோர் சீசனோட ரிலேட்டட். ஓகே கீழே வரலாம், SMQ இல்லை வார்த்தை இல்லை. அடுத்தது கேக்கு போகலாம், KY வார்த்தை இல்லை. ஓகே KHO இல்லை வார்த்தை இல்லை. அடுத்தது ஒய்லேருந்து கீழே மட்டும்தான் வர முடியும், ரைட் சைடில் போக முடியாது, YLK வார்த்தை இல்லை. ஓகே ஒரு ரோ முடிஞ்சிருச்சு. நம்ம இது வரைக்கும் சியில் கிளவுடுன்னு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், எஸ்ல ஸ்னோன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், எஸ்ல கீழே வர சன்னின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அப்புறம் டபுள்யூவில் வெட்டுன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அப்புறம் எஸ்ல ஸ்கைன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம இப்போ ரெண்டாவது ரோவுக்கு வரணும், இதில் பொறுமை இருக்கணும், அவசரப்பட்டு நான் இருக்கிறது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு தேரக்கூடாது. இருக்க எல்ல எடுத்து எல்லு ரைட்டை வரும், LMU இல்லை. ஓகே LOUD லவுடு இருக்கு, அந்த CNN நமக்கு சம்மந்தம் இல்லை, பண்ணுவோம் அந்த சி நமக்கு கிடையவே கிடையாது, ஏன்னா முடிக்க முடிஞ்சு போச்சு. LOUD லவுடு, லவுடுன்னு ஒரு வார்த்தை இருக்கா இருக்குது, ஆனால் அதுக்கும் சீசனுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் வேற புத்திசாலித்தனமா இடி இடிச்சா லவுடாக சத்தம் கேட்கலாம் சொல்லிடக்கூடாது, லவுடுங்கிறதுக்கு சீசனுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே அடுத்ததுக்கு போகிறோம், MUY மாய் இல்லை வார்த்தை இல்லை, MSPR இல்லை, UYK இல்லை, UNNY இல்லை, YKE இல்லை, YSD இல்லை, KEM இல்லை, KOS இல்லை, EMH இல்லை, ETI இல்லை, MHL இல்லை, MQR இல்லை, HL இல்லை, HOT இருக்குது, HOTன்னு வார்த்தை இருக்குது. ஓகே இதே மாதிரி நம்ம எல்லா வார்த்தைகளையும் எல்லாரையும் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு அடுத்த வந்துடும். ஸோ அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சு நாங்கள் 11 வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் ரெட் கலரில் இருந்துச்சுனாக்கும் அந்த லெம்பர் பேரில் அது வந்து ரைட் சைடில் இருக்கிற வார்த்தைன்னு அர்த்தம், லெஃப்ட் டு ரைட் வார்த்தை. அதே ப்ளூ கலர் இருந்தால் மேலே இருந்து கீழேன்னு அர்த்தம், டவுன். இப்போ சியில் பார்த்தீங்கன்னாக்கும் முதல் லெட்டரில் ப்ளூ கலரில் எட்டாவது வார்த்தை கண்டுபிடிச்சது கிளவுடு, மேலே இருந்து கீழே வர்றது. ஓகே அடுத்தது அங்கே எஸ்ஸில் போனீங்கனாக்கும் ரெட்டில் இருக்குது, ரைட் சைடு போட்டினா ஸ்னோ, கீழே வந்தால் சன்னி. இந்த மாதிரி கண்டுபிடிச்ச வார்த்தைகள் லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஒரு 7 வார்த்தை, ஸ்னோ, ஸ்கை, ட்ரை, லீவ்ஸ், ரெயின், wind, thunder. மேலே இருந்து கீழே cloud, sunny, wet and hot.
ஸோ 11 வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ எப்போ உங்களுக்கு கிரிட் வந்தாலும் பொறுமையாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா வார்த்தையும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். Which season am I? இப்ப அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீசனும் நம்மள கேள்வி கேட்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. நான் உங்களோட ஃபீட்டை டஸ்டியா ஆக்கிருவேன். நான் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யோசித்து கண்டுபிடிங்க பார்ப்போம். சீசன்ஸ் போயம் பார்த்துருக்கோம்ல, பார்க்கணும். ஃப்ராக். செகண்ட் ஒன், ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ ஆம் தேர். என்ன தேடி ஃப்ராக்ஸும் டோட்ஸும் வருவாங்க, நான் இருந்தால் அங்கே இதெல்லாம் இருப்பாங்க. அது என்ன? நான் யார்? ஐ எம் பிரிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நான் ரொம்ப அழகா இருப்பேன், ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், பட் ஸ்வீட்டா இருப்பேன். நான் யார்? ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். உங்களோட கார்டன்ல அப்படியே ஸ்வீட் ஸ்மெல் வர மாதிரி, நல்ல சுகந்த மணம் வர மாதிரி பண்ணுவேன். நான் யார்? லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீ. விதர்னா உதிர்தல். என்னால தான் லீவ்ஸ் இலைகள்லாம் உதிர்ந்து போகும். நான் யார்? இப்ப இந்த இதெல்லாமோ நம்ம இந்த சீசன் போம் நல்லா படிச்சிருந்தோம்னா டக்குன்னு அதை பார்த்த உடனே டக்குன்னு என்னென்ன சீசன் நம்மளால சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லணும். போயத்த ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கமான், நம்ம பாருங்க ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டோம். ஐ மேக் த ஃபீட் டஸ்டி, சம்மர். ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ ஆம் த மான்சூன். ஐ எம் பிரிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஸ்ப்ரிங். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட், ஸ்ப்ரிங். லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீ, ஆட்டம். ஓகே, குட். எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு தடவை நீங்கள் இன்னொரு தடவை போம் நல்லா படிக்கணும். இதுங்க எப்போதுமே ஒரு ஆர்டரில் படிக்கணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டான்ஸாவில் சம்மர் வரும், அடுத்த ஸ்டான்ஸாவில் மன்சூன் வருது, அடுத்த ஸ்டான்ஸாவில் ஸ்ப்ரிங் வரும், அடுத்து ஆட்டம் வரும். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா எஸ்எம்எஸ்ஏ சம்சா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த குவஷன்ஸ் கிவன் பிலோ. பார்த்தீங்கன்னா யூஷுவலாக பேராகிராஃபாக இருந்த காம்ப்ரிஹென்ஷன் க்வெஷ்சன்ஸ் சொல்லுவோம். இப்போ போயிட்டியில் கேட்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபோர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபோர் லைன்ஸ்லேருந்து ரெண்டு க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான் பார்ப்போம். சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். டஸ் த போர்ட் வெல்கம் த சம்மர்? ஹவு டு யூ நோ? இந்த போர்ட் வந்து சம்மரை வெல்கம் பண்ணுறாரா? இது வந்து எஸ்ஆர்னு க்வெஷ்சன். எப்போவுமே பி ஹோப்ஸில், ஹாவ் ஹோப்ஸில், டூ ஹோப்ஸில் ஒரு க்வெஷ்சன் வந்து ஆரம்பித்தா அது எஸ்ஆர்னு க்வெஷ்சன் சொல்லுவோம். இது டூவில் டஸ்டில் தொடங்குது, இது எஸ்ஆர்னு க்வெஷ்சன். நோ, த போயட் டஸ் நாட் லைக் த சம்மர். இல்லை, இந்த போயட்டுக்கு சம்மரை பிடிக்கலை. ஹவு டு யூ நோ? உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், ஹீ சேஸ் பிளேஸ் ஆஃப் ஹீட் அண்ட் டஸ்டி ஃபீட். ஐயோ, சுட்டெரிக்கும் வெயில், தகிக்கும் வெயில், ஐயோ தூசா இருக்கும் காலெல்லாம் அப்படின்னு சொல்றார். அதுலேருந்தே அவங்களுக்கு சம்மரை பிடிக்கலன்னு அர்த்தம். விச் லைன் டெல்ஸ் யூ தட் தெர் இஸ் நோ ரெயின் இன் சம்மர்? சம்மர்ல மழையே இருக்காது அப்படின்ற சொல்லக்கூடிய வரிகள் வந்து எது அல்லது எந்த வார்த்தை? த லைன் சன்னி ஸ்மைல்ஸ் டெல்ஸ் தட் தெர் இஸ் நோ ரெயின் இன் சம்மர். சன்னி ஸ்மைல்ஸ், சன்னி ஸ்மைல்ஸ்னா அப்படியே பிரகாசமான சூரியன். எப்போவுமே கிளவுடியா இருந்தா தான் மழை பெய்யும், மேகம் இருந்தா தான் மழை பெய்ய முடியும். சன்னி ஸ்மைல்ஸ்ங்கிறப்ப எப்படி மழை வரும்? இதுல இருந்து தான் மழை சம்மர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் ஒன், ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட். ஹவு டஸ் த போர்ட் டிஸ்கிரைப் த ஸ்ப்ரிங் சீசன்? ஸ்ப்ரிங் சீசனை போர்ட் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு, எப்படி விளக்குறாரு, விவரிக்கிறாரு? The poet describes the spring season as pretty, short and sweet. Pretty அழகா இருக்கும், கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து சான்ஸாவில் அந்த லைன்ஸில் உள்ள வேர்ட்ஸையே கோட் பண்ணி அப்படியே எழுத முடியும். க்வெஷ்சனை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். Which line tells you that the garden is fresh? எந்த லைன் வந்து கார்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த லைன்? The line when you can smell the grass tells us that the garden is fresh. எப்ப கிராஸ் ஸ்மெல் பண்ண முடியுமோ, ஸ்வீட் ஸ்மெல் வருதோ, அதுதான் அந்த லைன் தான் வந்து இதை நமக்கு ரெஃபர் பண்ணுது. ஹூ டஸ் யூ ரெஃபர் டு? இதுல யூன்றது யாரை குறிக்கிறது? யூ ரெஃபர்ஸ் டு த ரீடர்ஸ். யாரு? நம்ம தான், வாசகர்கள். நம்ம வாசிக்கிறவங்கள, நீங்க நாங்க எல்லாருமே யூ. ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். ஆட்டம் இஸ் இந்தியன் வென்எவர் லீவ்ஸ் ஃபெல் டவுன். How is autumn in India? இந்தியாவில் ஆட்டம் எப்படி இருக்கும்? In India, leaves fall down during autumn. ஆட்டமில் லீவ்ஸ் எல்லாமே கீழே உதிர்ந்து விழும், அதுதான் இந்தியாவில் உள்ள ஆட்டம்.
Compare the English autumn with the Indian autumn. Indian autumn-ஐயும் English autumn-ஐயும் compare பண்ணுங்க, ஒப்புமைப்படுத்தி சொல்லுங்க. During autumn, the color of the leaves change in English. English-னா Western countries-ல எல்லாம் autumn season-ல அந்த leaves-ஓட color-லாம் change ஆகும். But in India, the leaves fall down. ஆனா நம்ம இந்தியாவில் leaves எல்லாமே கீழே உதிர்ந்து விழுவோம். Pick out the rhyming words from the poem and write them in the table. எப்போவுமே நம்ம figures of speech, அதாவது தமிழில் வந்து அணி நலன் பாராட்டுதல்னு சொல்லுவோம், அணிகள்னு சொல்லுவோம். உருவக அணி, ஏகதேச அணி, உயர்வு நவர்ச்சி அணி அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் அணிகள் உண்டு. அணிகள்ங்கிறத இங்கிலீஷில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரைமிங் வேர்ட்ஸ், எதுகை மோனின் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கும். அந்த ரைமிங் வேர்ட்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பொறுக்கி எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சரில் பாருங்கள், கம்ஸும் ஸ்மைல்ஸும் ஹீட்டும் ஃபீட்டும். இது ஏற்கனவே நம்ம போம் பார்த்த பொழுதேவும் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி கலர்ஃபுல்லாக காட்டியிருப்போம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு விட அதை போய் திரும்ப ஒரு விட இந்த போயம் இதை வீடியோவை பார்க்கலாம். செகண்ட் ஸ்டான்ஸாவில் ரோட்ஸும் டோன்ஸும் டோட்ஸும் ரைமிங் வேர்ட்ஸ். தேர்ட் ஸ்டான்ஸாவில் ஸ்வீட்டு சீட்டு, இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபைண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலிட்ரேஷன் அண்ட் ரைட் தம் இன் த பிளாங்க்ஸ். அலிட்ரேஷன் இஸ் The occurrence of the same letter or sound at the beginning of adjacent or closely connected words. Alliteration அப்படிங்கிறதுக்கு definition என்னன்னா, திரும்ப திரும்ப நிகழக்கூடிய, அதாவது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வரக்கூடிய வார்த்தைகள். எப்படின்னா same letter, the beginning of the letter, அந்த first letter வந்து sound ஒரே மாதிரி இருக்கும். அது அருகில் அருகில் உள்ள வார்த்தையா இருக்கலாம், அல்லது அதே லைன்ல அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ். இந்த சன்னி ஸ்மைல்ஸ் இந்த ரெண்டு வேர்ட்ஸும். டு மட்டி ரோட்ஸ் மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், இதுல மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ். தேர்ட் ஒன்ல ஸ்பிரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இந்த ரெண்டு வேர்ட்ஸும். ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். இப்ப இதிலெல்லாம் ஷார்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே போம் நல்லா படிச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேம் த சீசன்ஸ் மென்ஷன்ட் இன் த போம். சம்மர், மன்சூன், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். இது அந்த நம்ம படிக்கும் பொழுதே அந்த போமை ஆர்டரில் பார்த்துருந்தோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே ஆர்டரில் தான் எதையும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மர் வருது, அடுத்து மன்சூன் வருது, அடுத்து ஸ்ப்ரிங், அடுத்து ஆட்டம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அக்ரானமிஸ் மாதிரி SMSA சாம்சா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். What does the summer bring? இந்த summer நமக்கு என்ன கொண்டு வருது? Summer brings heat and dust. Heat and dust. Which word refers to rain? Rain-ங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை இதில் என்ன வார்த்தை? Monsoon refers to rain. Monsoon பருவமழை அதுதான். Why does the poet say the spring is pretty? Spring is pretty என்று ஏன் சொல்றாரு? The poet says the spring is pretty as we can smell the grass. Grass கூட நல்ல ஸ்மெல்லிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றதுல இருந்து ஸ்பிரிங் இஸ் பிரிட்டின்னு நமக்கு தெரியுது. When is it autumn in India? Why does the poet say this? Is there an autumn season in India? மூணு questions கேட்டிருக்காரு. எப்பொழுது இந்தியாவில் ஆட்டம், அடுத்தது ஏன் வந்து அந்த சமயத்தில் இப்படி சொல்றாரு, அடுத்து இந்தியாவில் ஆட்டம் உண்டா? Autumn in India is when the leaves fall from the trees. எப்பொழுதெல்லாம் மரங்கள்ல இருந்து லீவ்ஸ் எல்லாம் கீழே உதிர்ந்து போகுதோ அதுதான் ஆட்டம் இந்தியாவில். The poet says this as in English the color of the leaves change in autumn. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் அந்த லீவ்ஸோட கலர் சேஞ்ச் ஆகும், அதனால அவர் அப்படி சொல்றாரு. Yes, there is an autumn season in India. ஆமா, இந்தியாவில் autumn season உண்டு. Paragraph question. How does the poet describe the Indian seasons? Indian seasons அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னு இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் சீசன்ஸையும் வரிசையில் நம்ம ஒரு ஆர்டர்ல ஞாபகம் வச்சுருந்தோம்னா இது எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு. பார்ப்போம். த போயட் நிஷா டைரின் டிஸ்கிரைப்ஸ் ஃபோர் சீசன்ஸ் இன் இந்தியா. இந்த போம், இந்த போயம்ல ஃபோர் சீசன்ஸை நிஷா டைரின் டிஸ்கிரைப் பண்றாங்க. First one, summer brings heat and dust. Summer nala heat and dust ayum kondu varudhu. Monsoon brings rain and make the lives lively. Monsoon vandu malai kondu varudhu, adanal lives la uyiranangal ella sandoshama lively ah irukku. Spring brings beauty and freshness. Spring nale alagu adoda freshness kedaikudhu. Autumn withers leaves. Autumn vandale ilaigal la udirndu pogudhu. Seasons change and the weather tempers the plant, animals and mankind.
இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் பருவ நிலையில மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப சீதோஷ்ண மாற்றம் ஏற்படுது. அதனால அது நெறிப்படுத்துது. எப்படின்னா அது இதையும் தாவரங்களையும் விலங்குகளையும் மனிதர்களையும் நெறிப்படுத்துகிறது இந்த சீசன்ஸும் கூட. வி ஹாவ் சீசனல் சேஞ்சஸ் இன் அவர் மைண்ட் அண்ட் பாடி, பட் வி ஷுட் லிவ் ஹாப்பிலி. இதே மாதிரி நம்மளோட மனசுலையும் உடம்புலையும் நிறைய சீசனல் சேஞ்சஸ் இருக்கும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், அல்லது நிறைய பிரச்சனைகளோ சந்தோஷமோ எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே சேர்த்து நம்ம வி ஷுட் லிவ் ஹாப்பிலி, சந்தோஷமா இருக்க நம்ம பழகிக்கணும். ஏன்னாக்கும் என்ன படிச்சோம்னாலும் என்ன கத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன இருக்குன்றது பார்க்கணும். இந்த இந்தியன் சீசன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் ஹாப்பி. வி ஆர் ஷியோர் தட் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஃபார் அதர் வீடியோஸ் ஆஃப் திஸ் யூனிட் அண்ட் த நெக்ஸ்ட் யூனிட், சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த யூடியூப் சேனல். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.